Medicine Channel. இன்னைக்கு டாபிக் டிஸ்கஷன் தி ஹியூமன் பாடி சிஸ்டம்ஸ். நான் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொன்னேன், மொத்தம் 11 சிஸ்டம் இருக்கு ஹியூமன் பாடியில். 11 ஆர்கன் சிஸ்டம்ஸ் இருக்கு. ஒரு ஒரு ஆர்கன் சிஸ்டம் அப்படியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நான் டேபிளர் காலம் ஃபார்மேட்டில் இதை வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு அவுட்லைன் ஆஃப் தி சிஸ்டம் ப்ளஸ் அதனோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியும், புரிஞ்சுக்கவும் முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் தி டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சிஸ்டம் டைஜஸ்டிவ் சிஸ்டம். பட் இந்த 11 சிஸ்டம்ஸ்க்கும் நான் 4 காலம்ஸாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சிஸ்டம் பார்க்க போகிறோம், ரெண்டாவது அந்த சிஸ்டம் ரிலேட்டடான மேஜர் ஆர்கன்ஸ் என்னென்ன ஆர்கன்ஸ்னால் இந்த சிஸ்டமில் வருது, அதுக்கப்புறம் அந்த சிஸ்டம் ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன் என்ன, தென் இன்ட்ராக்ஷன்ஸ் வித் அதர் சிஸ்டம், மற்ற சிஸ்டமோட அது எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணுது, எப்படி வந்து பாடி ஹோமியோஸ்டிஸை மெயின்டைன் பண்ணுறதுனால இந்த ஃபைனலாக இருக்கிறது இன்ட்ராக்ஷன்ஸ் வித் அதர் சிஸ்டம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம். டைஜஸ்டிவ் சிஸ்டமோட மெயின் எல்லா உங்களுக்கு நான் எல்லாருக்குமே தெரியும், டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ரிலேட்டட் டு டைஜஷன், தட் இஸ் பிரேக்கிங் டவுன் ஆஃப் ஃபுட் பார்ட்டிகல்ஸ். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை பிரேக் டவுன் பண்ணி நம்ம எனர்ஜியாக நம்ம பாடி கன்வெர்ட் பண்ணுது, அதை தான் நம்ம டைஜஸ்டிவ் டைஜஷன் சொல்கிறோம். அதை பர்ஃபார்ம் பண்ணுற செய்கிற எல்லா ஆர்கன்ஸையும் நம்ம டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ மேஜர் ஆர்கன்ஸ் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமில் இந்த வேலையை பண்ணுற மேஜர் ஆர்கன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதை ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கோம், அலிமெண்ட்ரி கேனல் அண்ட் அசோசியேட்டட் கேனல்ஸ். ஸோ அலிமெண்ட்ரி கேனல் அப்படின்னா ஃபுட்டோட பாத்வே, ரைட் ஃப்ரம் தி மவுத் ஃபுட் எண்டர்ஸ், நம்ம வாய் வழியாக சாப்பிட்றோம் இல்லையா மவுத். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து மவுத், தென் நேரோ பார்ட் ஒரு ட்யூப் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும், அது ஈசோஃபேகஸ். அப்புறம் பேக், ஒரு பேக்குக்குள்ளே என்டர் ஆகுது, அதுதான் ஸ்டமக். நெக்ஸ்ட் இஸ் ஸ்மால் இன்டஸ்டைன் அண்ட் லார்ஜ் இன்டஸ்டைன், அதாவது சிறுகுடல் பெருங்குடல். அதுக்கடுத்து ரெக்டம் அண்ட் ஆனஸ் இஸ் த பிகினிங் ஆஃப் அலிமெண்ட்ரி கெனல், அதாவது அலிமெண்ட்ரி கெனல் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து மவுத். தென் எங்கே முடியுதுன்னு பார்த்தோம்னா ஆனஸில், இந்த ஆனஸ் வழியாக தான் அன்வான்ட் ஆர் அன்டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல், தேவையில்லாத அப்சர்ப்ஷன் போக மிச்சம் இருக்கிறது என்னெல்லாம் தேவையில்லை நம்ம பாடி இன்ஜெக்ட் பண்ணுதோ அது எல்லாத்தையும் ஆனஸ் வழியாக தான் பாடி எக்ஸ்க்ரீட் பண்ணுது, அதாவது வெளியே அனுப்புது. ஸோ ஆனஸ் தான் வந்து தி எண்ட் ஆஃப் தி அலிமெண்ட்ரி கேனல். எத்தனை இருக்குது, மவுத், ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டஸ்டைன், லார்ஜ் இன்டஸ்டைன், ரெக்டம் அண்ட் ஆனஸ். நெக்ஸ்ட் இது கூட அசோசியேட்டட் கிளாண்ட்ஸ், கிளாண்ட்ஸ்னால் தமிழில் சுரப்பிகள், அதாவது என்சைம்ஸ். இந்த உணவு டைஜஷன் ஆகிறதுக்கு சில என்சைம்ஸ் தேவைப்படுது, அதாவது டைஜஷனை நம்ம ரெண்டாக பார்க்குறோம். டைஜஸ்டிவ் சிஸ்டமாக கண்டிப்பாக டீட்டெயிலாக படிக்கும்போது எல்லாமே பார்க்கலாம். டைஜஷனை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணுறோம், மெக்கானிக்கல் டைஜஷன் அண்ட் கெமிக்கல் டைஜஷன். மெக்கானிக்கல் டைஜஷனுங்கிறது மஸ்குலர் மூமெண்ட்ஸ் வழியாக நடக்கிறது, ஃபுட்டை பிரேக் டவுன் பண்ணுறது, வாயில் இப்போ சீவ் பண்ணுறோம் இல்லையா, கிரைண்ட் பண்ணுறோம், அதே மாதிரி ஸ்டமக்லேயே மஸ்குலர் ஈசோஃபேகஸ் வந்து ஃபுட் பேசிட்டில் மஸ்குலர் மூமெண்ட்ஸ் மூலியமாக தான் ஃபுட்டு வந்து உள்ளே ட்ராவல் ஆகி போகும். ஸோ அது ஒரு டைப்பு. இன்னொன்று கெமிக்கல் டைஜஷன் பை தி ஆக்ஷன் ஆஃப் என்சைம்ஸ், இந்த என்சைம்ஸ் இருக்கிறதெல்லாம் ஃபுட்டில் ஆட் பண்ணி அந்த ஃபுட்டை வந்து சின்ன பார்ட்டிக்கலாக பிரேக் டவுன் பண்ணி நம்ம உடம்பு அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அது அந்த என்னென்ன கிளான்ஸ்னு பார்க்கலாம், அதுதான் ஃபங்க்ஷன் ஆஃப் தி கிளான்ஸ். ஃபஸ்ட்டு கிளான் வந்து சலைவரி கிளான். சலைவரி கிளான்ஸ் எங்கே இருக்குது, மவுத், வாயில் நீங்கள் சாப்பிட ஆரம்பித்ததுமே சலைவரி செக்ரிஷன், எச்சியில் தான் சலைவான்னு சொல்கிறோம். ஸோ சலைவரி செக்ரிஷன்ஸ் ஆரம்பிச்சிடும், எச்சில் சுரக்க ஆரம்பிச்சிடும், அதில் இருக்க என்சைம்ஸ் நம்ம ஃபுட்டில் ஆட் பண்ணி வாயிலே கொஞ்சம் ஃபுட்டு டைஜஷனோட ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் ஈசோஃபேகஸில் வெறும் மூமெண்ட் மட்டும்தான், ஒரு டியூப் மாதிரி இருக்கும். ஸோ அது வழியாக ஃபுட்டு பேசேஜ், அது வழியாக ஃபுட்டு ட்ராவல் ஆகி ஸ்டமக்குக்கு ரீச் ஆகுது. தென் ஸ்டமக்கில் லிவர், பேன்க்ரியாஸ், கால்பிளாடர்களோட எல்லா என்சைம்ஸும் ஓப்பன் ஆகுது, அங்கே வந்து ஃபுட்டில் இதை ஆட் பண்ணி ஃபுட்டை வந்து சின்ன பார்ட்டிகளாக பிரேக் டவுன் பண்ணுது. தென் ஸ்மால் இன்டஸ்டைனில் அப்சர்ப்ஷன் நடக்குது. இப்படி தான் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணுது. அலிமெண்ட்ரி கேனல் அண்ட் அசோசியேட்டட் கிளான்ஸ், மவுத்தில் இருக்கிறது சலைவரி கிளான்ஸ், ரிலேட்டட் டு ஸ்டமக் யூ ஹேவ் லிவர், பேன்க்ரியாஸ் அண்ட் கால்பிளாடர். ஸோ மேஜர் ஆர்கன்ஸ் இன்வால்வ் இன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இஸ் டிவைடட் இன்டூ அலிமெண்ட்ரி கேனல் அண்ட் அசோசியேட்டட் கிளான்ஸ். நெக்ஸ்ட் வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஃபஸ்ட்டு வந்து இன்ஜெஷன், அது தட் இஸ் டேக்கிங் இன் தி ஃபுட், சாப்பிட்ற உள்ள உணவு எடுத்துக்கிறோம் இல்லையா, அதை இன்ஜெஷன், இன் மீன்ஸ் டேக்கிங் இன், இன்ஜெஷன் ஆஃப் ஃபுட். நெக்ஸ்ட் டைஜஷன் அண்ட் அப்சர்ப்ஷன், சாப்பாடு உள்ளே எடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்குது, டைஜஷன்னா ஒன்றும் இல்லை, தட் இஸ் பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட் பார்ட்டிக்கல். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை சின்னதாக பிரேக் டவுன், நம்ம உடம்பு அப்சர்வ் பண்ணக்கூடிய இதுக்கு
மாற்றி கொடுக்குறதா டைஜன். நெக்ஸ்ட்டு சின்னதாக பிரேக் டவுன் ஆனவங்க என்ன ஆகுது, எல்லாமே அப்சர்வ் ஆகுது. எப்படி அப்சர்ப்ஷன் நடக்குது, ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்குது, இதுக்காக இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் உணவை வந்து அதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் உள்ளே அப்சர்வ் பண்ணிக்குது, அதுதான் அப்சர்ப்ஷன் சொல்கிறோம். அப்சர்ப்ஷன் நெக்ஸ்ட்டு அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் என்னென்னலாம் அன்வான்ட் ஆர் அன்டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல் மிச்சம் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாத்தையும் வெளியே பாடி எக்ஸ்க்ரீட் பண்ணுது, தட் இஸ் இட் இஸ் எக்ஸ்பெல்லிங் அவுட், வெளியே தள்ளிடுது, அதுதான் இன்ஜெஷன். ஃபங்க்ஷன் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்ப சிம்பிள், எல்லாமே ஒரே ஃபங்க்ஷன் தான், ரிலேட்டட் டு டைஜஷன் ஆஃப் ஃபுட். இன்ஜெஷன் தட் இஸ் டேக்கிங் இன் ஆஃப் ஃபுட், டைஜஷன் ஆஃப் ஃபுட், தென் அப்சர்ப்ஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் இன்ஜெஷன், ரிமூவல் ஆஃப் அன்டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல் ஃப்ரம் தி பாடி. நெக்ஸ்ட்டு டைஜஸ்டிவ் சிஸ்டம் எப்படி மற்ற சிஸ்டம்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம் தனியாக அது மட்டும் தனியாக ஒர்க் பண்ணிட்டு அது மட்டுமே பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த சிஸ்டம் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு ஃபிசியாலஜியில் ஒரு சிஸ்டம் இன்னொரு சிஸ்டமோடு எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுங்கிறதையும் நம்ம படிப்போம். இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம் எதெல்லாம் ரிலேட்டடாக இருக்குது, க்ளோஸ்லி ரிலேட்டட்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் டைஜஷன் ஆகுது, அப்புறம் அப்சர்ப்ஷன் ஆகுதுன்னு சொல்கிறோம். அப்சர்வ் ஆகி முடிஞ்சு என்ன ஆகுது, அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியல் எப்படி எனர்ஜியெல்லாம் தேவையான செல்ஸ்க்கு எப்படி அனுப்பி வைக்குது, பை சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்சர்வ் பண்ணதெல்லாம் பிளட் வெசல்ஸ்குள்ளே பிளட்டுக்குள்ளே என்டர் ஆகுது. அந்த பிளட்டு வழியாக என்னென்ன நியூட்ரியன்ஸ் செல்ஸ்க்கு தேவையோ அதெல்லாம் அந்த செல்ஸ்க்கு கிடச்சிது. ஸோ இன் ரிலேஷன் டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் இட் டெலிவர்ஸ் நியூட்ரியன்ஸ் டு த செல்ஸ், அதாவது ஃபுட்டுலேருந்து தேவையான இப்போ விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் எடுக்கும் இல்லையா நம்ம ஸ்டமக்லேருந்து அப்சர்வ் ஆகுது இல்லையா, அதெல்லாம் ஒரு ஒரு செல் ஃபங்க்ஷனுக்கும் தேவைப்படுது. அந்தந்த செல்ஸுக்கு எல்லா நியூட்ரியன்ஸும் இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் வழியாக ரீச் ஆகிடும். நெக்ஸ்ட் செகண்ட் வந்து நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டமுக்கும் ஸ்டமக்குக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு பார்த்தோம்னா, ஹங்கர் அதாவது பசிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், நம்ம ஸ்டொமக் ஃபீல் பண்ணுதுன்றோம், பட் இட் இஸ் நாட் ஃப்ரம் தி ஸ்டொமக், இட் இஸ் ஃப்ரம் தி ஹைப்போதலாமஸ். பிரெயினில் ஹைப்போதலாமஸ்னு ஒரு சென்டர், அது என்ன அதனோட ஃபங்க்ஷன் என்ன, நம்ம பசிக்குதுங்கிறத அதுதான் சொல்லுது. அதே மாதிரி பசிச்சு சாப்பிட்டதும் போதும் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம், வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம், அது ஸ்டமக்லேருந்து வர ஃபீலிங் இல்லை, இட் இஸ் தி மெசேஜ் கம்மிங் ஃப்ரம் யுவர் பிரெயின் ஃப்ரம் தி ஹைப்போதலாமஸ், வயிறு நிரம்பிடுச்சு அப்படின்னா தட் இஸ் கால் சாட்டைட்டி, திருப்தி, திருப்தி அடைகிறது, பசிக்குது எனக்கு பசிச்சிருச்சு போதும், நான் சாப்பிட்டது எனக்கு போதும், திஸ் இஸ் மை லிமிட் அப்படின்னு சொல்கிறதும் ஹைப்போதலாமஸ். ஸோ நர்வஸ் சிஸ்டம் தான் நம்ம இந்த நம்ம நர்வஸ் சிஸ்டமும் டைஜஸ்டிவ் சிஸ்டமும் க்ளோஸ்லி ரிலேட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம், ரொம்ப டென்ஷனாக இருந்தோன்னா அன்றைக்கி ஸ்டமக் அப்செட் ஆகிடும், சிலருக்கு எக்ஸாம் வருது அப்படின்னா சிலருக்கு டயரியா கான்ஸ்டிபேஷன் இது மாதிரிலாம் கூட கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம ஸ்டொமக்கில் ஒரு மாதிரி ஃபீலிங், பட்டர்ஃப்ளைஸ் இன் தி ஸ்டொமக் இதெல்லாம் சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல் ரிலேட்டட் டு நர்வஸ் சிஸ்டம். எப்போ தான் நம்ம வந்து ரொம்ப டென்ஸ்டாக ஃபீல் பண்ணுறோமோ யுவர் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வில் கெட் அஃபெக்டட். சேம் வே ஹெல்த்தி ஃபுட் நம்ம சாப்பிடல, நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு நல்ல பாக்டீரியா உள்ள நல்ல ஃப்ளோரா கட் ஃப்ளோரா நல்லா இல்லை அப்படின்னா நம்ம நர்வஸ் சிஸ்டமும் அஃபெக்ட் ஆகும். ஸோ ரெண்டு பேரும் க்ளோஸ்லி ரிலேட்டட். உங்களுக்கு பசிக்குதுங்கிறத சொல்கிறது யாருன்னா நர்வஸ் சிஸ்டமில் ஹைப்போதலாமஸ் சென்டர் தான் இதை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ தேர்ட் வந்து மஸ்குலர் சிஸ்டம். மஸ்குலர் சிஸ்டம் கூட எப்படி டைஜஸ்டிவ் சிஸ்டம் லிங்க்டாக இருக்குன்னா, த்ரூ இந்த ஃபுட் மூவ்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா, பாசேஜ் ஆஃப் ஃபுட் மஸ்குலர் மூவ்மெண்ட் வழியாக ஈசோஃபேகஸ், முக்கியமாக ஈசோஃபேகஸில் பெரிஸ்டால்சிஸ்னு ஒன்று படிப்போம், எப்படி ஃபுட்டு வாயிலிருந்து ஈசோஃபேகஸ் டியூப் வழியாக ரீச் ஆகி ஸ்டமக் வருது அப்படிங்கிறது மஸ்குலர் மூவ்மெண்ட். ஸோ இதுக்கெல்லாம் மசில்ஸோட ஹெல்ப் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஃபுட் மூமெண்ட்டுக்கு மஸ்குலர் சிஸ்டம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒன் செகண்ட் நான் சொல்கிறேன், டைஜஸ்டிவ் சிஸ்டம் இஸ் த ஃபர்ஸ்ட் சிஸ்டம் யூஆர் சீன், அதில் ஆர்கன்ஸை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறோம், தட் இஸ் தி பேசேஜ் ஆஃப் ஃபுட்டு வர ஆர்கன்ஸ் எல்லாம் ஒன்று, இன்ஜெஷன் டைஜஷன் அப்சர்ப்ஷன் இன்ஜெஷன் பண்ணுற ஆர்கன்ஸ்லாம் இந்த சைடு, இன்னொரு சைடு அதுக்கு தேவையான என்சைம்ஸ் கொடுக்குற கிளாக்ஸ் எல்லாம் இன்னொரு சைடு, தட் இஸ் சலைவரி கிளாக்ஸ், லிவர், பேன்கிரியாஸ், கேஸ் பிளடர். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் இன்ஜெஷன் தட் இஸ் டேக்கிங் இன் தி ஃபுட், டைஜஷன் தட் இஸ் பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட் அண்ட் அப்சர்ப்ஷன் தட் இஸ் கெட்டிங் தி நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் தி ஃபுட் அண்ட் இன்ஜெஷன் ரிமூவல் ஆஃப் அன்டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல். இன்ட்ராக்ஷன்ஸ் வித் தி அதர் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம் மூலியமாக தேவையான என்னென்ன நியூட்ரியன்ஸோ அதெல்லாம் யார் யாருக்கு வேணுமோ அந்தந்த செல்ஸ்க்கு அனுப்பி வச்சுருது. செகண்ட் நர்வஸ் சிஸ்டம் தான் நம்மளுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டமை கண்ட்ரோல் பண்ணுறது, நர்வஸ் சிஸ்டமோட பார்ட் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் மஸ்குலர் சிஸ்டம் விச் ஹெல்ப்ஸ் ஃபுட் மூமெண்ட். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன், எம்சிக்யூ, இதெல்லாமே எம்சிக்யூஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், நம்ம டீட்டெயிலாக படிக்கணும்னாலும் நீட் எம்சிக்யூஸில் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கம்ஸ் அண்டர் அலிமெண்ட்ரி கேனல் கேட்கலாம், இல்லை வாட் ஆர் ஆர் தி அசோசியேட்டட் கிளாண்ட்ஸ் ரிலேட்டட் டு டைஜஸ்டிவ் சிஸ்டம், சலைவரி கிளாண்ட்,
லிவர் பேன்க்ரியாஸ் கேல்பிளாடர் இன்னொன்று தைராய்டு கிளாண்டுன்னு கூட கேட்கலாம். ஸோ நீங்கள் அப்போ எப்படி வந்து இதில் இந்த வரைக்கும் படித்தாலே நீங்கள் கிளாண்ட்ஸ் விஷயத்தை கிளியர் ஆகிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்ப ஈஸி. இப்போ ஹார்மோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரிலேட்டடாக ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், இது வரைக்கும் ஞாபகம் வச்சுருந்தாலே போதும். நெக்ஸ்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் வித் அதர் சிஸ்டம், இது வந்து நீங்கள் கண்டிப்பாக புக்கில் தேடி இல்லை அண்டர்ஸ்டாண்ட் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் தான் அதர் சிஸ்டமோடு எப்படி இது லிங்க் ஆகிருக்குன்னு தெரியும். பட் நான் உங்களுக்கு ஈஸியாக 3 பாயிண்ட்ஸ்லேயே சொல்லிட்டேன். சர்க்குலேட்டரி சிஸ்டம் கூட லிங்க்டு, முக்கியமாக ஹைப்போதலாமஸ் வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன். எல்லாத்துலேயுமே ஹைப்போதலாமஸ் இல்லாத க்வெஷ்சன்ஸ் இருக்காது. ஈவன் இன் மெடிசன் ஹைப்போதலாமஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து மஸ்குலர் சிஸ்டம். லிசனிங் டு நியூ காம்பினேஷன் சேனல், டூ சப்ஸ்கிரைப் த சேனல், லைக் அண்ட் ஷேர், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபார் நோட்டிஃபிகேஷன்ஸ்.